அனைவருக்கும் வணக்கம். என் பேர் சாமி நகுஜா. நான் ஈஷா யோக மையத்தில் முழு நேர தொண்டராக இருக்கேன். கிராம உற்சவத்தோட கள ஒருங்கிணைப்பாளராக நான் இருக்கிறேன். 2004 சத்குரு அவங்களால் இந்த கிராம உற்சவம் முதல்ல கோபிச்செட்டிப்பாளையத்தில் துவங்கப்பட்டது. சத்குரு அவங்க மனிதவள மேம்பாட்டுக்காக, ஒவ்வொரு மனிதனும் நல்லா இருக்குங்கிறதுக்காக பல்வேறு நலத்திட்டங்களை செய்துட்டு வராங்க, உலகளவில் செயல்படுத்திட்டு வராங்க. அதில் கிராம உற்சவம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கும். இந்த கிராம உற்சவம் பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் மாதம் 12-13 ஆரம்பித்து தென்னிந்தியா முழுவதும் ரொம்ப பிரம்மாண்டமாக மிக சிறந்த ஒரு விளையாட்டு நிகழ்வாக நடந்துகிட்ருக்கு. ஒரு செலிப்ரேஷனாக இது போயிட்டுருக்கு. இதோட அடுத்த கட்ட போட்டிகள் வந்து செப்டம்பர் 10 இங்கே ராணிப்பேட்டில் வாலாஜா அரசு மேல்நிலைப்பள்ளியில் ரொம்ப சிறப்பாக நடைபெற இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா வேலூர், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவண்ணாமலை ஆகிய பகுதியிலிருந்து அணிகள் வந்து கலந்துக்கிறாங்க. இதில் முக்கியமாக ஆண்களுக்கான வாலிபால் போட்டி, பெண்களுக்கான த்ரோபால் போட்டி, கபடி போட்டி இருப்பாளருக்கும் நடக்கும். இது ரொம்ப சிறப்பாக நடைபெறக்கூடிய இந்த விழாவில் பார்த்திங்கன்னா சிறப்பு விருந்தினர் எல்லாமே கலந்துக்கிறாங்க. அந்த ஏரியா வைஸ் இருக்கிற விஐபிஸ் எல்லாமே இதில் வந்து கலந்துக்கிறாங்க. இதில் முக்கியமாக பார்த்திங்கன்னா மதியம் ரெண்டு மணிக்கு மேலே விளையாட்டு நிகழ்ச்சிகள், இது பப்ளிக் எல்லாமே கலந்துக்கலாம், இலவசம், எல்லாத்துக்குமே இலவசம். அவங்களும் ஏதோ ஒரு விதத்தில் இன்வால்வ் பண்ணுங்கிறதுக்காக விளையாட்டு நிகழ்ச்சிகள் எல்லாமே நடத்துகிறோம். சிறு சிறு விளையாட்டு நிகழ்ச்சிகள் எல்லாமே நடத்துகிறோம். அதில் வந்து அவங்களுக்கு வந்து பரிசு கொடுக்கறது இதெல்லாமே இருக்கும். அதே மாதிரி கலை நிகழ்ச்சிகள் எல்லாமே நடக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாக இருக்குது. வர செப்டம்பர் இதில் வெற்றி பெற அணிகள் வந்து செப்டம்பர் 21 வந்து ஈஷா யோக மையம் வந்துடுவாங்க. செப்டம்பர் 21 ஃபைனலுக்கான ப்ரிப்ரேஷன் மேட்சஸ் எல்லாமே நடக்க ஆரம்பிக்கும். செப்டம்பர் 23 ஆதியோகி வளாகத்தில் சத்குருவோட முன்னிலையில் சிறப்பு விருந்தினர்கள் பங்கேற்க இந்த விழா இனிதே நடைபெற இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா கிராமிய விளையாட்டுக்கள், கிராமிய உணவு திருவிழா, கிராமிய கலை நிகழ்ச்சிகள் இதெல்லாமே நடைபெற இருக்குது. இதில் முக்கியமாக பார்த்திங்கன்னா இது ஒட்டுமொத்த பரிசு தொகை, அதாவது இந்த கிளஸ்டர்லேருந்து டிவிஷன் ஃபைனல்ஸ் வரைக்கும் ஒட்டுமொத்த பரிசு தொகை பார்த்திங்கன்னா 55 லட்சத்துக்கு மேலே இந்த பரிசு தொகைகள் நம்ம கொடுக்குறோம். இதில் ஃபைனல்ஸில் பார்த்திங்கன்னா வாலிபால் மென்ஸ் வின்னர்ஸ்க்கு வந்து 5 லட்சம், கபடி மென்ஸ் வின்னர்ஸ்க்கு வந்து 5 லட்சம், கபடி லேடிஸ் வின்னர்ஸ்க்கு வந்து 2 லட்சம், த்ரோபால் லேடிஸ் வின்னர்ஸ்க்கு வந்து 2 லட்சம் நம்ம கொடுக்குறோம். இதில் கிராமிய விளையாட்டுகள் இதுலேயும் நடக்கும். இதுலேயும் இந்த போட்டிகள் எல்லாமே வர்றவங்க அனைவரும் பங்கேற்கலாம். இதுக்கும் அனுமதி இலவசம். இது ஒரு மிகப்பெரிய திருவிழாவாக நடக்குது. இது எதுக்காக இந்த கிராம உற்சவம் அப்படின்னா, கிராமத்து இளைஞர்கள் வந்து விளையாட்டில் ஈடுபடணும். இப்போது கிராமத்தில் எவ்வளவோ விஷயங்கள் வந்து நாளடைவில் விஞ்ஞான வளர்ச்சினால் பிற இதனால் வந்து நிறைய அழிஞ்சிட்டு வந்திருக்குது. ஏதோ ஒரு விதத்தில் கிராமப்புற இளைஞர்கள் வந்து விளையாட்டை வந்து அவங்க வாழ்க்கையில் ஒரு அங்கமாக வச்சுக்கணுங்கிறதுக்காக அந்த கிராமோற்சவமே நம்ம நடத்திட்டுருக்கோம். இந்த கிராமோற்சவம் பார்த்திங்கன்னா கிராமங்களோட பிரதிபலிப்பு, அதாவது இந்தியாவோட முதுகெலும்பு வந்து கிராமங்கள். கிராமங்கள் வந்து எப்போ ஆரோக்கியமாக இருக்குதோ அப்போ தான் நாட்டோட வளர்ச்சி ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்குது. அதனால தான் கிராமத்து இளைஞர்கள் பங்கு பெற விதமாக இது வச்சுருக்குறோம். இது பஞ்சாயத்து அணிகள் மட்டும்தான் பங்கு பெற்று வந்திருக்கு. இப்போ கிராமத்து அணிகள்னால் 4-5 சேர்ந்து ஒரு பண்ணலாம், இது அப்படி இல்லை, ஒரே பஞ்சாயத்தில் எவ்வளோ அணிகள் வேணால் கலந்துக்கலாம். இப்போ கலெக்டிவாக இருந்துச்சுன்னா எப்போ சேர்றாங்களோ அப்போ தான் விளையாட முடியும். இப்போ வந்து ஒரு வில்லேஜ்லேயே ஒரு டீம் இருந்ததுன்னா எப்போவுமே விளையாடுறதுக்கான ஒரு வாய்ப்பாக இருக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி நம்ம வச்சுருக்குறோம். இது மிகப்பெரிய மக்களோட ஆதரவோடு இது நடந்துகிட்ருக்கு. முதல்ல நான்கே நான்கு தாலுக்காவது 2004 ஆரம்பித்தோம். இது இன்றைக்கி 15வது கிராம உற்சவம். இதில் பார்த்திங்கன்னா தென்னிந்தியா முழுவதும் ஆயிரக்கணக்கான கிராமங்கள்லேருந்து ஆயிரக்கணக்கான பிளேயர்ஸ் வந்து இதில் கலந்துருக்கிறாங்க. இதிலேயே பார்த்திங்கன்னா இந்த டிவிஷன் லெவல்லே பார்த்திங்கன்னா
600க்கும் அதிகமான பிளேயர்ஸ் வந்து இதில் கலந்துக்கு போகிறாங்க. அந்தளவுக்கு இது ரொம்ப அற்புதமாக நடக்குது. இது இந்த ஸ்கூலில் நடக்கிறதுக்கு வந்து அனுமதி இலவசம், யார் வேணால் வந்து கலந்துக்கலாம். இதில் விளையாட்டு போட்டிகளில் கலந்துட்டு பரிசு வாங்கிட்டு போக முடியும். அதுவும் இல்லாமல் மெயின் கேம்ஸும் நடக்கும், அதுலேயும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். அதுவும் இல்லாமல் கலை நிகழ்ச்சிகள் லோக்கலில், இப்போ வந்து ராணிப்பேட்டில் வந்து சிலம்பம் இருக்குன்னா அந்த சிலம்பம் வந்து அவங்க பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க, அதையும் நம்ம கண்டு ரசிக்கலாம். அதே மாதிரி சிறு சிறு கலை நிகழ்ச்சி இருக்கும், அதை நம்ம கண்டு ரசிக்க முடியும். ஸ்கூல் காலேஜெலாம் நம்ம இன்வால்வ் பண்ணி பண்ண போகிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கான பிளேயர்ஸ்க்கான தங்கும் இடம், உணவு, பயணப்படி இது எல்லாமே ஈசா யோகா மையம் ஏற்றுக்குது. அடுத்து ஃபைனல் லெவலுக்கு போனாலும் அதே மாதிரி நாங்கள் பார்த்துக்குறோம். அதில் டிஷர்ட், ஃபைனலுக்கு வர டீமுக்கு வந்து டிஷர்ட் கொடுக்குறோம். அதே மாதிரி அவங்க ஜெர்சி, மற்றபடி பார்த்திங்கன்னா அவங்க அக்காமடேஷன், ஃபுட்டு, அவங்க பயணப்படி எல்லாமே வந்து ஈசா யோகா மையம் வந்து வழங்கு ஈசா யோகம் வந்து பிளேயர்ஸ்க்காக வழங்குது. இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஆகஸ்ட் 12 ஆரம்பித்து இது வரைக்கும் நடந்துட்டுருக்கிற நிகழ்வுகளுக்கு வந்து பத்திரிகைகள் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்திருக்குது. எல்லா மக்களுக்கும் இது கொண்டு போய் சேர்த்துருக்குறீங்க. இந்த மாதிரி இந்த டிவிஷன் லெவல் மேட்சும் நீங்கள் கொண்டு போய் சேரலாம். இதெல்லாமே அங்கங்கே நகரத்தில் தான் நடக்குது. நகரத்து வாசிகளும் இதில் பங்கெடுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாக இருக்கும். இதில் பங்கெடுத்துட்டு கிராமத்தோட என்ன அந்த செயல்கள், அந்த நடனைகள், நிகழ்ச்சிகள், இந்த சாப்பாடு, இதெல்லாமே உணர்றதுக்கான ஒரு வாய்ப்பாக இருக்கும். இது எவ்வளோ நல்ல செயல் திட்டங்கள், அரசாங்க செயல் திட்டங்கள் ஆகட்டும், எங்கள் மாதிரி தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் செய்கிற செயல் திட்டமாகட்டும், எவ்வளோ செயல் திட்டங்கள் மக்களுக்கு வந்து ரொம்ப சிறப்பாக நீங்கள் எடுத்துகிட்டு போய் கொடுத்துருக்குறீங்க. அது மாதிரி இந்த டிவிஷன் லெவல் மேட்சும் நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். தமிழ்நாட்டில் 6 இடத்துல இந்த டிவிஷன் லெவல் மேட்ச் நடக்குது. ராணிப்பேட்டில் ரொம்ப முக்கியமாக நடக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 28 வாலிபால் அணிகள், 10 த்ரோபால் அணிகள், 6 மென்ஸ் கபடி, 6 லேடிஸ் கபடி, இதெல்லாமே நடக்குது. ரொம்ப அற்புதமாக இது நடக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்குது. இது எல்லோரும் இந்த பத்திரிகை மூலமா எடுத்துகிட்டு போனீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அனைவருக்கும் சர்க்குரு சார்பிலையும் கிராமோற்சவ சார்பிலையும் நான் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இது பார்த்திங்கன்னா இப்போ இவர் பேர் ஜம்பு. இவர் வந்து நியரஸ்ட்டு அந்த கிளஸ்டரில் வின் பண்ண ஒரு டீமோட கேப்டன். இவங்க வந்து 10ஆம் தேதி வந்து ராணிப்பேட்டில் வந்து இவங்க டீம் வந்து பங்கெடுத்துக்கிறாங்க. அதோட டீமோட பிளேயர்ஸ் இவங்க ரெண்டு பேர் வந்திருக்கிறாங்க. இந்த மாதிரி கிராமத்து இளைஞர்களை ஊக்குவிக்கிற விதமாக தான் இந்த பரிசு தொகைகள் இதெல்லாமே நம்ம கொடுத்துட்ருக்கோம். எதிர் விதத்தில் ஊக்குவிச்சோம்னா அந்த விளையாட்டு வந்து கொஞ்சம் அவங்க வாழ்க்கையில் ரொம்ப ஒரு ஒரு பாகமாக இருக்கிறதுக்கு ஒரு அற்புதமான வாய்ப்பாக இருக்கும். அதுக்காக இது பண்ணிகிட்ருக்கோம். வணக்கம். அடுத்தது பார்த்திங்கன்னா இப்போது உணவு ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து எல்லாத்துக்குமே உணவு, மதிய உணவு அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இது முடிச்சுட்டு போகிறப்போ நம்ம சாப்பிட்டுட்டு போகிற மாதிரி 5 லட்சம் இருக்குண்ணா. கபடி போட்டிக்கு வந்து 5 லட்சம், பெண்களுக்கு வந்து 2 லட்சம். என்னங்க? இல்லைங்க, ஹாக்கி இல்லைங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இது எந்த மாதிரி இந்த விளையாட்டை நம்ம சூஸ் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கிரிக்கெட்டோ இல்லை ஹாக்கியோ ஃபுட்பாலோ வைக்கணும்னா ரொம்ப இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பெரிய அளவில் வேணும். ஆனால் அது வாலிபாலுக்கு வந்து ஒரு சின்ன இடம் இருந்தபோது, கபடிக்கு அதே மாதிரி ஒரு சின்ன இடம் இருந்தபோது விளையாண்டுருவாங்க. அதனால தான் அதாவது வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சரே ஒரு சேலஞ்ச் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க, விளையாட்டு வச்சுக்க முடியாது. அதனால தான் இந்த மாதிரி விளையாட்டை நம்ம சூஸ் பண்ணியிருக்கிறோம். இன்னும் செலவு கம்மி, ஒரு பால் இருந்தால் விளையாண்டுற முடியும், ஒரு கயிறு கட்டிங்கூட விளையாண்டுற முடியும். அந்த மாதிரி தான் நாங்கள் முதல்ல வந்து கோபிச்செட்டிப்பாளையத்தில் ஆரம்பித்த ஒரு யோகா கிளாஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் இந்த விளையாட்டை ஊக்குவிக்கிறதும் இது பண்ணுறப்ப எல்லாமே அந்த மாதிரி தான். ரெண்டு அதாவது உட்டன் போல் நட்டி ஒரு கயிறு கட்டி ஒரு பால் கொடுத்துருவோம், அதில் விளையாட சொல்லுவோம். அப்புறம் பழனதுக்கப்புறம் அவங்களே நெட்டு வாங்குறதுக்கு மோட்டிவேட் பண்ணுவோம், பால் வாங்குறதுக்கு மோட்டிவேட் பண்ணுவோம். அந்த மாதிரி தான் வந்து நிறையா டீம்ஸ் நம்ம உருவாக்கியிருக்கிறோம். இது ஒரு மோட்டிவேஷனில் இது நடக்கணும், அப்போ தான் இதை எடுத்துகிட்டு போக முடியும். அது மாதிரி தான் நடந்துட்டு வருது. அதனால தான் இவ்வளோ கிராமத்து இளைஞர்கள் இதில் பங்கேற்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்குது. சார், எந்த இதுவுமே ஈஸியாக வேலூரில் வைக்க மாட்டேங்கிறீங்களே? இல்லை, வேலூரில் வந்து லாஸ்ட் டைம் பண்ணோம். நம்ம வாலண்டியர்ஸோட ஸ்ட்ரென்த்து எங்கே நல்லா இருக்குதோ, இப்போ ராணிப்பேட்டு வந்து இப்போ புதுசாக ஒரு உதயமாக இருக்கிற வேலூர் மண்டல, எங்களோட வேலூர் மண்டலத்தில் புதுசாக ஒரு உதயமாக இருக்கிற ஒரு டிஸ்ட்ரிக், அங்கேயும் வைக்கலாமே. அவங்களும் ரொம்ப ஆர்வமாக எடுத்து பண்ணணும்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால் அங்கே வச்சுருக்கோம்.